வணக்கம். இன்றைக்கி நான் பருப்பு சேர்த்தை காராதாசை செய்ய போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரேஷன் பச்சரிசி புழுங்கல் அரிசி ஒரு ஒரு கப் எடுத்திருக்கேன். அரை அரை கப்பு கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, துவரம் பருப்பு, ஒரு பிடி பயத்தம்பருப்பு, அரை ஸ்பூன் வெந்தயம், ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். இப்போது அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, சோடா, தேவையான அளவுக்கு தண்ணி வச்சு தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது வெங்காயம் தாளிச்சிக்கலாம். கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சம் கலர் வரட்டும். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் குழந்தைங்க வாய்க்கு கிடைக்கும், அதனால் நீங்கள் மாவுலேயே கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ வதங்கி வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாவை எடுத்து அரைச்சி வச்சுருக்கிறேன் மாவில் சேர்த்து. அதோட கூட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து கலக்கி தோசை சுடலாம். கல்லில் சூடு பண்ணி கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து தோசை செஞ்சுக்கலாம். சுற்று கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விடலாம். வாசனையாக மணமாக இருக்கும். பாதி வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ தோசை ரெடி ஆகிடுச்சு. இன்னொன்று சொல்கிறேன், தோசை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பருப்பு சேர்த்த காரா தோசை ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். வணக்கம்.